திமுக தொண்டர் இந்த அமைச்சரை சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமானவரா இருக்காரு அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் திமுக சார்பில தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்யநாதன் கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல அவர் செஞ்ச பணிகளும் செயல்படுத்தின மக்கள் நல திட்டங்களும் தான் இப்போ அவரை அமைச்சரவை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அடிப்படையில விவசாய குடும்பத்தை பின்னணியா கொண்டவர் மெய்யநாதன் எம் பட்டதாரியான இவரு அரசியல் மேல ஏற்பட்ட ஆர்வத்தால திமுக இணைஞ்சாரு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுக சார்பில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட இவர் அதிமுக வேட்பாளர் ஞான கலைசெல்வன ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு திமுக இந்த பிடிக்கல இருந்தாலும் எதிர்கட்சி எம்எல்ஏவா சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு மெய்யநாதன் ஆலங்குடி தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலையும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்றது கிராமப்புறங்கள்ல குடிநீர் மற்றும் சாலை வசதியை ஆய்வு செய்யறது ஏதாச்சும் குறைபாடு ஏற்பட்டிருந்தா அதை உடனடி

கட்டமைப்ப பலப்படுத்துறது அவரோட கவனத்துக்கு வர புகார்கள் நடவடிக்கை எடுக்கிறது கோயில்களை புனரமைப்பு கட்டிடத்தை மேம்படுத்துறது மருத்துவமனைக்கு தேவையான பொருட்கள் உபகரணங்கள் குடிநீர் விநியோகம் தொடர்பான ஆய்வு நடத்துறது பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்புகளை செஞ்சு கொடுக்கறதுன்னு பல நலத்திட்ட உதவிகளை ஆலங்குடி தொகுதியில செயல்படுத்திருக்காரு மெய்யநாதன் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் ஆழ்துளை கிணறு அமைச்சு அந்த பகுதியில தண்ணீர் பஞ்சத்தை போக்குறதுன்னு தூரித நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரரா இருக்காரு மெய்யநாதன் வருஷந்தோறும் காந்தி ஜெயந்தி அப்ப நடக்கிற கிராம சபை கூட்டம் கொரோனா பரவல் காரணமா கடந்த வருஷம் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா மெய்யநாதன் தலைமையிலான திமுகவினர் தடையை மீறி கிராம சபை கூட்டத்தை நடத்தியதோட மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல வேளாண் மசோதா மற்றும் அதன் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி அதிரடிய காட்டியிருந்தாரு மெய்யநாதன் தான் கட்சியினரா இருந்தாலும் எதிர்கட்சிக்காரரா இருந்தாலும்

இவரு மாணவர்கள் கிட்டையும் இளைஞர்கள் கிட்டையும் நெருங்கி பழக கூடியவரா இருக்காரு வேலை வாய்ப்பை இழந்த தினக்கூலிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறது உணவு பொருட்களை வழங்குறதுன்னு கொரோனா ஊரடங்கு நேரத்துல இவர் செஞ்ச உதவி ரொம்பவே அதிகம் மெய்யநாதனுக்கு விளையாட்டு மேல அதிக ஆர்வம் அதன் காரணமாவே தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள்ல இளைஞர்கள் நடத்துற விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்கிறதுல ஆர்வம் காட்டுவாரு அதே மாதிரி சுற்றுச்சூழல்லையும் அக்கறை கொண்ட மெய்யநாதன் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை தான் தொகுதி முழுவதும் நட்டு இருக்காரு அதே போல புயலால பாதிக்கப்பட்ட பகுதிகளிலையும் நிவாரண பொருட்களை வழங்குறது மீட்பு பணிய தூரிதப்படுத்துறதுன்னு ஆபத்து காலத்துல உதவுறதுல தீவிரம் காட்டுறவர் தான் இந்த மெய்யநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட மெய்யநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தர்மா தங்கவேல இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு சட்டப்பேரவையில அடி எடுத்து வச்சிருக்காரு இந்த தேர்தல்ல இவர் பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சு அதான் அதாவது பதிவான வாக்குகள்ல பாதிக்கு மேல் மெய்யநாதன் தான் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருஷம் அமைஞ்சிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில பருவநிலை மாற்றம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு விளையாட்டுலயும் சுற்றுச்சூழல்லையும் ஆர்வம் கொண்ட மெய்யநாதனுக்கு இது ரொம்பவே பொருத்தமான துறை தான் சட்டசபையில அடியெடுத்து வச்சதோட அமைச்சரவையிலையும் இடம் பிடிச்சு புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு இன்னொரு சிறப்பையும் பெற்று கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு பிறகு ஆலங்குடி தொகுதி தொகுதி எம் ஒருத்தர் ஆயிருக்காரு முப்பது வருஷங்களுக்கு அப்புறமா ஆலங்குடி தொகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏ அமைச்சராயிருக்கிறது தொகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியா பதவி ஏற்றதும் கொரோனா பெருந்தொற்ற எதிர்த்து இருக்க இந்த சூழலுக்கு ஆறுதலா அமைஞ்சிருக்கு அதாவது தற்போதைய ஆக்சிஜன் தேவைய கருத்துல வச்சு ஹைட்ரஜன் தயாரிக்கும் நிறுவனங்கள் கூட ஆக்சிஜன் தயாரிக்க முன் அவங்களுக்கு சுற்றுச்சூழல் துறை சார்பில் உடனடியா அனுமதி அளிக்கப்படும் அறிவிச்சிருக்க மட்டும் இல்லாம விளையாட்டு மேம்பாட்டு துறை சார்பில் உள்ள சார் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் கொரோனா தடுப்பு பணியில ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மாதிரியான இவரோட உத்தரவுகள் கொரோனா நோய்க்கு எதிரான போர்ல நம்மள நிம்மதி பெருமூச்சு விட வச்சிருக்கு